நம்ம சேனல் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீஃபஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சமீப காலமாக சர்க்கரை நோயினால் ஏராளமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதற்கு ஏராளமான காரணங்களும் உள்ளன. ஒருவருக்கு சர்க்கரை நோய் வந்துவிட்டால் அதற்கு வாழ்நாள் முழுவதும் இன்சுலின் ஊசியை எடுத்து வர வேண்டியிருக்கும். மேலும் ஒருவருக்கு சர்க்கரை நோய் வந்துவிட்டால் அதனால் வேறு சில உடல்நல பிரச்சனைகளும் தானாக வந்துவிடும். எனவே சர்க்கரை நோய் இருந்தால் அதனை ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்தும் முயற்சியில் நீங்கள் ஈடுபட வேண்டும். சர்க்கரை நோய்க்கு ஒரு அற்புதமான இயற்கை மருந்து ஒன்று உள்ளது. அது என்ன தெரியுமா? அம்மருந்து சர்க்கரை நோயுடன் வேறு பல பிரச்சனைகளையும் குணமாக்கும் சக்தி கொண்டது என்பதும் தெரியுமா? அதனை தெரிந்து கொள்ளதான் இந்த வீடியோ. வெண்டைக்காயில் பொட்டாசியம், மெக்னீசியம் பி, சி, ஃபோலிக் அமிலம், கால்சியம் போன்றவை அதிகம் உள்ளது. மேலும் இதில் கலோரிகள் குறைவாகவும் நார்ச்சத்துக்கள் அதிகமாகவும் உள்ளன. சர்க்கரை நோய்க்கான இயற்கை மருந்து வேறொன்றும் இல்லை. இரவில் படுக்கும் முன் ஒரு டம்ளர் நீரில் இரண்டு துண்டுகள் வெண்டைக்காயை போட்டு இரவு முழுவதும் ஊற வைத்து மறுநாள் காலையில் எழுந்ததுமே காலை உணவு உண்பதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்பு வெறும் வயிற்றில் பருக வேண்டும். சர்க்கரை நோய் வகைகளான டைப் 1, டைப் 2 மற்றும் கர்ப்பகால நீரிழிவு போன்றவையை சரி செய்து இரத்த சர்க்கரை அளவை சீராக பராமரிப்பதற்கு வெண்டைக்காய் தண்ணீர் உதவுவதாக பலரும் அனுபவத்தில் கூறியுள்ளனர். அதேபோல வெண்டைக்காய்க்கும் சர்க்கரை நோய்க்கும் உள்ள தொடர்பு குறித்து மருத்துவ ஆய்வு ஒன்றும் மேற்கொள்ளப்பட்டது. அந்த ஆய்வில் நீரிழிவுடன் கர்ப்பமாக இருக்கும் எலிக்கு வெண்டைக்காய் தண்ணீர் கொடுக்கப்பட்டு வந்தது. ஒரு கட்டத்தில் அந்த எலியின் இரத்த சர்க்கரை அளவு சீராக இருந்ததும் தெரிய வந்தது. துருக்கியில் வறுத்த வெண்டைக்காயின் விதைகள் சர்க்கரை நோய்க்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இது குறித்த ஆய்வு மேற்கொண்டதில் இம்முறையினால் இரத்தத்தில் உள்ள அதிகப்படியான சர்க்கரை அளவு குறைந்து சீராக பராமரிக்கப்பட்டு வந்ததும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. உடலில் அதிகப்படியான கொலஸ்ட்ரால் இருந்தாலும் உணவில் வெண்டைக்காயை அதிகம் சேர்த்து வருவதால் வெண்டைக்காய் நீரை குடிப்பதன் மூலமும் நீங்கள் குறைக்கலாம். நீங்கள் அடிக்கடி நோய்வாய் பருவராயின் உங்களது நோய் எதிர்ப்பு சக்தியை வெண்டைக்காய் தண்ணீரில் வலிமையாக்குமாம். சர்க்கரை நோயுடன் நீரிழிவு நோய்களின் தாக்கத்தில் இருந்தும் விடுபட நீங்கள் நினைத்தால் வெண்டைக்காய் தண்ணீர் அதற்கு நல்ல உத்தரவாதமும் அளிக்கும். முக்கியமாக சுவாச பிரச்சனை இருப்பவர்களுக்கு வெண்டைக்காய் தண்ணீர் மிகவும் நல்லது. இதனை பருகி வந்தால் ஆஸ்மாவில் இருந்தும் நல்ல விடுதலை கிடைக்கும். இந்த ஆரோக்கியமான பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் பல தகவல் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நினைச்சா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க.